அன்பு ட்ரீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருநள்ளாறு நலன் கட்டிய குளத்தங்கரைக்கு மேலே உட்காந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது நலதமயந்தி அப்படின்றது ஒரு பெரிய ஸ்டோரிங்க. அது இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, முன்னொரு காலத்தில் ஒரு பொண்ணோடு வாழ்ந்துருக்கிறாரு. அந்த அம்மாவும் இவரும் இறந்து போயிடுறாங்க. திருப்பி மறுவாழ்வு ஏற்பட்டு ஒரு ஊருக்கு ராஜாவாக இருப்பார், அவங்க ஒரு ராணியாக வந்து பிறந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர் கூட இருந்த ஒரு ரிஷி சொல்கிறார், இந்த மாதிரி நலதமயந்தி அங்கே பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே, சரி இந்த விஷயம் வந்து அந்த அம்மாவுக்கும் தெரியுது, அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இவெல்லாம் சுயம்பரத்தை வந்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு அவங்க அப்பாக்கிட்ட சொல்கிறாங்க, பீமராஜா கிட்ட. இவரும் சரி ஓகே, பொண்ணு ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணிடலான்ட்டு சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறாங்க, எல்லா தேவர்களும் மனிதர்களும் எல்லாம் போய் கலந்துக்கிறாங்க. அதில் 6 பேர் ஒன்றா போகிறாங்க. அதாவது நலனும் தேவர்களும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. விஷ்ணு இருக்கிறாரு, நம்ம சனி பகவான், சுக்கரன், இவங்கெல்லாம் போகிறாங்க. மொத்தமாக போன உடனே இவங்களுக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு கன்ஃபியூஷன், என்னடா இது 6 பேர் ஒரே மாதிரியே இருக்காங்க. ஓ கரெக்டு, தேவர்கள் வந்து கண் சிமிட்டாமல் இருப்பாங்க, மனிதர்கள் வந்து திட்டு முழி முழிப்பாங்க இல்லையா, அது மாதிரி முழிச்சிருக்காரு. உடனே இவருக்கு நலனுக்கு வந்து மாலையை போட்டு அந்த அம்மா வந்து கரம் பிடிச்சிட்டு வராங்க. உடனே இந்த தேவர்களுக்கு வந்து ஒரே பொறாமை ஆகி போகுது, என்னடா இது நமக்கு வந்த குட்டியை வந்து இவர் அடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு. சரி இவனி எப்படியாச்சும் பழி வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்றாங்க. அவரை பிடிச்சிட்டு ஒரு வழி பண்ணி உழுக்கு உழுக்குன்னு உழுக்கிட்டு முடியாமல் போகுது. கடைசியில் குடும்பம் வேறு, குட்டி வேறு, அந்த ராஜ்யம் வேறு, எல்லாத்தையும் இழந்துட்டு ரோட்டில் நிற்கிறார். அப்போ தான் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, மறுபடியும் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னவொடனே மறுபடியும் சுயம்பரத்துக்கு போகிறாரு, கல்யாணம் பண்ணுறாரு. அப்போ இந்த மாதிரி எல்லா திருத்தலங்களுக்கெல்லாம் போகும்போது அப்போ தான் வந்து இங்கே தர்பணீஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னோடனே அங்கே போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே சனி பகவான் உடனே வந்து கிளம்பி கிளம்பிடுவார், ஏன்ப்பா நம்மளுக்கு ஒம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஒரு நல்ல வாழ்வு, மறுவாழ்வு கிடைக்குது. பெரிய லெவலில் திருப்பி அரசு அமைக்கிறாரு, மறுபடியும் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்படி யாராக இருந்தாலும் சனி பகவான் பிடிச்சிருக்கிறார் அப்படின்னா இந்த சிறுஸ்தலத்துக்கு வந்து போனால் அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வியாபார தோல்வியாக இருந்தாலும் சரி, திருமண தோல்வியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த திருஸ்தலத்துக்கு அவங்க வந்துட்டு பகவானை வந்து முதல்ல சிவனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சனி பகவானை தரிசனம் பண்ணிங்கன்னா உங்கள் தோஷங்கள்லாம் நீங்கி நிறைய இந்த மாதிரி பணம் வந்துடும். அப்போல்லாம் எடுத்து சாராயம் கீராயம் குடித்து பெரிய லெவலாகி மறுபடி கீழே மேலே விழுகலாம் அப்படின்ட்டு. இனிமேல் நேயர்களே, இது வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் வந்துட்டோம், தரிசனம் முடிச்சுட்டு பாருங்கள், எல்லாம் ஒயின் ஷாப் தான்.